உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகெங்கும் 2,75,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இஸ்ரேலில் புதிய அரசு அமைக்க 2 வார அவகாசம். ஈராக்கின் புதிய பிரதமராக அல் கதீமி பதவியேற்பு. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு ரஷ்யாவின் இராணுவ விருது. அதிபர் புதின் அறிவிப்பு மற்றும் புலிட்சர் விருதுகள் அறிவிப்பு உட்பட பல செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்ந்து பாருங்கள். உலகையே நிலை குலைய வைத்துள்ள கோவிட் 19 தாக்கம், அதன் பிறப்பிடம், பாதிக்கப்பட்டோர் உயிரிழப்பு, தொற்றின் அறிகுறிகள், முகக்கவசம், கிருமிநாசினி, சமூக இடைவெளி, சிகிச்சை முறைகள், நிவாரண உதவி திட்டங்கள், தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கான கால அளவு என்று இவை மட்டுமே தற்போது உலக மக்களின் முழு கவனத்தையும் ஈர்த்துள்ளன. ஒவ்வொரு நாளும் உலக நாடுகள் சந்திக்கும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை காணும்போது அது நம் நெஞ்சை பிழிந்து எடுக்கிறது. இதுவரை உலக அளவில் கோவிட் 19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 40 லட்சத்தை எட்டியுள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,75,000-ஐ கடந்துவிட்டது. கோவிட் 19 தொற்றின் தொடக்க பூமியான வூகானில் 4,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. கடந்த சில வாரங்களாக இப்பகுதியில் தொற்றின் தாக்கம் குறைந்துள்ளதால் சீனாவின் பல மாகாணங்களில் பொருளாதாரம் திறந்துவிடப்பட்டு இயல்பு நிலை திரும்பி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உலகிலேயே கோவிட் 19 தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது அமெரிக்கா. இந்நாட்டில் இதுவரை 77,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், 2 உலகப் போரின் போது பேர்ல் துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை விட இது மிகவும் கொடூரமானது என்று கூறியுள்ளார். இதற்கிடையே அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸின் உதவியாளர் ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தம்மை தாமே ஒவ்வொரு நாளும் தொற்று பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளவிருப்பதாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகிலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது பிரிட்டன். இங்கு 31,000-க்கும் மேற்பட்டோர் இதுவரை தொற்றின் தாக்கத்தால் உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளிலேயே 25,000-க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை சந்தித்துள்ள ஸ்பெயின் மற்றும் இத்தாலியில் தொற்றின் தாக்கம் சற்றே குறைந்து வருவதாக வரும் செய்திகள் ஆறுதல் தருகின்றன. இதன் காரணமாக இந்நாடுகளில் பொருளாதாரம் படிப்படியாக திறந்துவிடப்படுவதோடு பள்ளிகளும் அலுவலகங்களும் திறந்துவிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. ஸ்பெயினை பொறுத்தவரை பொது இடங்களுக்கு மக்கள் செல்வது அனுமதிக்கப்படுகிறது என்றாலும் முகக்கவசங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவை பொறுத்தவரை இதுவரை அந்நாட்டில் கோவிட் தொற்று தாக்கத்தில் 1,700 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,00,000 கடந்துள்ளது. இதனால் அந்நாட்டில் ஊரடங்கு உள்ளடங்கு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜப்பானில் கோவிட் 19 தாக்கத்தினால் இதுவரை 500-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ அபே, நாட்டில் அவசர நிலை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நிலைமை அடுத்த 2 வாரங்களுக்கு பிறகு மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கட்டுப்பாடுகளை உடனே தளர்த்துவது பொருத்தமாக இருக்காது என்று கூறியுள்ள அவர், அதே நேரத்தில் அவசர நிலையும் மே 31ஆம் தேதிக்கு மேலும் நீட்டிக்கப்பட மாட்டாது என்றார். தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை இதுவரை கோவிட் 19 தாக்கத்தினால் 160-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். எனினும் ஆப்பிரிக்க கண்டத்தின் மீது கோவிட் 19 தாக்கம் பற்றி கருத்து தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பு, வரும் மாதங்களில் ஆப்பிரிக்க கண்டத்தில் இத்தொற்றினால் சுமார் 200,000 பேர் உயிரிழக்கக்கூடும் என்று கூறியுள்ளது. இஸ்ரேலில் கோவிட் 19 தொற்றினால் இதுவரை 245 பேர் உயிரிழந்துள்ளனர். எனினும் அந்நாட்டில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பள்ளிகளும் கல்வி நிறுவனங்களும் திறப்பதற்கான அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் இதுவரை 25,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக வந்துள்ள தகவலின்படி சென்ற வருடம் டிசம்பர் மாதத்தின் இறுதி நாட்களிலேயே நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே கோவிட் 19 தொற்றின் தாக்கம் ஐரோப்பிய நாடுகளில் டிசம்பர் மாதத்திலேயே சற்றே உணரப்பட்டது என்றும் சில கருத்துக்கள் தலைதூக்கியுள்ளன.
ஆஸ்திரேலியாவில் கோவிட் 19 தாக்கம் காரணமாக இதுவரை 100 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறியுள்ளார். எனினும் இவற்றை விரைவாக செயல்படுத்துவது உகந்ததாக இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் இதுவரை கோவிட் 19 தாக்கத்தினால் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 19,000க்கும் மேற்பட்டோர் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்தத்தில் கோவிட் 19 தொற்றின் பரவலை தடுக்க ஊரடங்கு, உள்ளடங்கு, சமூக இடைவெளி ஆகிய நடவடிக்கைகளை உலகின் பல்வேறு நாடுகளின் அரசுகள் எடுத்து வரும் போதிலும் ஒவ்வொருவரும் அதற்கு ஒத்துழைப்பு நல்கி சமூக விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் மட்டுமே அரசின் நடவடிக்கைகள் வலுப்பெற்று பயன்தரும் என்பது நிச்சயம். எனவே அரசின் வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்ற உறுதி கொள்வோம். விழிப்புணர்ச்சியோடு நடந்து கொள்வோம். உள்ளிருப்போம். சமூக உணர்வோடு அன்றாட வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்வோம். கோவிட் 19 உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வெளியேற்ற உறுதி கூறுவோம். கொரோனா பெருந்தொற்றால் எழுந்துள்ள மிகப்பெரிய நெருக்கடியை மனித சமுதாயம் எதிர்கொண்டுள்ள நிலையில் உலக நாடுகளிடையே ஒற்றுமையை மேம்படுத்துவதுடன் இந்த தொற்றை முறியடிக்க உலக நாடுகள் இணைந்து முன்வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அணிசேரா நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அணிசேரா நாடுகளின் அமைப்பின் தற்போதைய தலைவராக உள்ள அஜர்பைஜான் அதிபர் லீஹாம் அலிவ் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலக நாடுகளின் ஒற்றுமை என்பது அவசியம் என்றும் இதனை எதிர்த்து போராடுவதில் அணிசேரா நாடுகள் பங்களிப்பை தர முடியும் என்றும் கூறினார். இந்த நெருக்கடியான சூழலில் இந்தியா தனது ஜனநாயகம் மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றி உறுதியான முடிவுகளை எடுத்துள்ளது என்றும் நேர்மையான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி தொற்றை முறியடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதுடன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிப்படையில் இந்திய நாகரிகத்தை வெளிப்படுத்தி வருவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பிற நாடுகளுக்கும் இந்தியா உதவிகளை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கோவிட் 19 வைரஸ் சீனாவின் வூஹான் பரிசோதனை கூடத்திலிருந்துதான் தொடங்கியது என்பதற்கு போதிய ஆதாரம் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார். இதற்கு பொறுப்பானவர்கள் அதற்குரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிக தெளிவாக இருப்பதாக அவர் கூறினார். கோவிட் 19 தொற்று வூஹான் பரிசோதனை கூடத்திலிருந்துதான் தொடங்கியது என்பது குறித்து அமெரிக்கா தன்னிடம் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. எனவே அமெரிக்காவின் கருத்து ஒரு யூகமாகத்தான் இருக்க முடியும் என்றும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீனா உலக நாடுகள் எவ்வாறு கோவிட் 19 தாக்கத்தை எதிர்கொண்டன என்பது குறித்த மறுபரிசீலனைக்கு தாம் தயாராக இருப்பதாக கூறியுள்ளது. எனினும் இந்த மறுபரிசீலனை நடவடிக்கைகள் உலக சுகாதார அமைப்பின் கண்காணிப்பில் நடத்தப்பட வேண்டும் என்பதில் சீனா உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க மக்கள் தொற்றின் தாக்கத்தை ஒருபுறம் நிறுத்தி குறிப்பிடத்தக்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவிற்கு வரவிருக்கும் வருடம் பிரமிக்கத்தக்கதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் 19க்கான தடுப்பு மருந்து இவ்வருட இறுதியில் நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படும் என்றார் அவர். வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதியன்று நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தனது வாய்ப்புகளை மேம்படுத்தவே அதிபர் இவ்வாறு கூறுவதாக விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. ஈரானில் இதுவரை கோவிட் 19 தாக்கத்தினால் சுமார் 6,000 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவிட் 19 தாக்கத்தை எதிர்கொள்ளும் அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய ஈரான் அதிபர் ஹசன் ரோஹானி நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மசூதிகள் திறக்கப்படும் என்று கூறினார். அதே நேரத்தில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றார் அவர். தென்கொரியாவில் கோவிட் 19 தாக்கத்தினால் இதுவரை 250 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் நோய் தொற்று பரவல் கணிசமாக குறைந்துள்ள நிலையில்
இது குறித்து பேசிய அந்நாட்டு பிரதமர் சுங் கியோன் நாட்டின் பொருளாதாரம் பல்வேறு கட்டங்களில் திறந்துவிடப்படும் என்று கூறினார். கோவிட் 19 தாக்கத்தின் காரணமாக உலக அளவில் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக வெறுப்பு என்னும் சுனாமி தொடங்கியுள்ளது என்பது வருத்தத்திற்குரியது என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் கூறியுள்ளார். எந்த நாட்டையும் அவர் குறிப்பிட்டு கூறவில்லை என்றாலும் சகோதர உணர்வோடும் மனிதநேயத்தோடும் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தாக்கத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ஐரோப்பாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. உள்ளடங்கு விதிமுறைகள் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்குமேயானால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. உலகில் உள்ள 12 நாடுகளில் கோவிட் 19 தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களை தாய்நாட்டிற்கு அழைத்து வரும் மாபெரும் பணியில் இந்திய அரசு ஈடுபட்டுள்ளது. 64 விமான சேவைகள் மற்றும் 2 கப்பல்கள் வழியாக 7 நாட்களில் 15,000 மேற்பட்ட இந்தியர்கள் தாய்நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார்கள். இதற்கான நடவடிக்கைகளை இந்தியாவின் வெளியுறவுத்துறையும் உள்துறையும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்காவில் பணியாற்றி வரும் வெளிநாட்டைச் சேர்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட சுமார் 40,000 பேருக்கு அந்நாட்டில் நிரந்தர குடியுரிமை வழங்கும் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் மருத்துவ சேவைக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளதால் அங்கு பணியாற்றி வரும் வெளிநாடு வாழ் செவிலியர்கள் மருத்துவருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க அந்நாட்டு மக்கள் பிரதிநிதிகள் மசோதாக்களை காங்கிரஸில் தாக்கல் செய்துள்ளனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் சுமார் 40,000 செவிலியர்கள் மருத்துவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. வெனிசுலாவில் அதிபர் மடுரோவின் அரசை கவிழ்க்க திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அமெரிக்காவைச் சேர்ந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தொலைக்காட்சியில் உரையாற்றிய வெனிசுலா அதிபர் மடுரோ இவர்கள் அமெரிக்க பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் என்று கூறினார். மேலும் வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவரும் தன்னை அதிபராக 2 வருடங்களுக்கு முன்பு பிரகடனப்படுத்தி கொண்டவருமான கெய்டோவோடு அமெரிக்க ஆதரவுடன் இவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாகவும் கூறினார். எனினும் கெய்டோ இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் தமது நாடு 2 உறுப்பினர்களை கொண்ட குழுவை அனுப்பாது என்றும் இராணுவத்தை மட்டுமே அனுப்பும் என்றும் கூறியுள்ளார். வெனிசுலாவில் பயங்கரவாத நோக்கம் கொண்ட கைகூலிகள் நிறைவேற்றவிருந்த கடல்சார் ஊடுருவல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. இவர்கள் விரைவு படகுகள் மூலமாக தலைநகர் கேரகஸ் அருகே உள்ள துறைமுகத்தை வந்தடைய திட்டமிட்டதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் புதிய அரசு அமைப்பதற்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு அதிபர் ரிவ்லின் 2 வார அவகாசம் கொடுத்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி இந்த முடிவை அதிபர் எடுத்துள்ளார். கடந்த 1 வருட காலத்தில் 3 தேர்தல்கள் நடந்த பிறகும் இஸ்ரேலில் நிலையான அரசு அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை எந்த கட்சியும் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து நாடாளுமன்றம் 4வது தேர்தலை தவிர்க்கும் நோக்கத்தோடு தற்போதைய முடிவை எடுத்துள்ளது. ஈரான் மீதான போர் குறித்த தனது அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் நாடாளுமன்றத்தின் தீர்மானத்திற்கு எதிராக அதிபர் டிரம்ப் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளார். இந்த தீர்மானம் உண்மை நிலை மற்றும் சட்டத்தை உரிய முறையில் புரிந்து கொள்ள தவறியதால் நிறைவேற்றப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார். உலகம் கோவிட் 19 தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பின்னணியில் கடந்த 1 வருட காலமாக அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என்பதில் 2 நாடுகளும் உறுதியாக உள்ளன. சீனாவின் துணை பிரதமரும் அமெரிக்க நிதியமைச்சரும் இது குறித்து தொலைபேசியில் உரையாடியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தம் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் இருவரும் ஒத்த கருத்து கொண்டிருந்ததாக தெரிகிறது.
பயங்கரவாதம் பற்றிய தனது நிலைப்பாட்டை இந்தியா தாலிபான் அமைப்புடன் நேரடியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவிற்கும் தாலிபானிற்கும் இடையேயான சமரச பேச்சுவார்த்தைகளுக்கான அமெரிக்க பிரதிநிதியின் தலைவர் கலீல் ஜாத் கூறியுள்ளார். பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், ஆப்கான் தாலிபான் பேச்சுவார்த்தைகளில் இந்தியா ஒரு முக்கிய கூறாக இருப்பதால் இந்தியா தாலிபான் அமைப்போடு பேச வேண்டியது அவசியம் என்றார். ஆப்கானிஸ்தான் தாலிபான் பேச்சுவார்த்தைகளில் இந்தியா ஒரு முக்கிய கூறு என்ற கருத்தை அமெரிக்கா தற்போது முதல் முறையாக வெளியிட்டுள்ளது. ஈராக்கின் புதிய பிரதமராக அல் கதீமி பதவியேற்றுக் கொண்டுள்ளார். கோவிட் 19 தாக்கம் மற்றும் ஈரானுடனான உறவுகள், அமெரிக்காவுடனான உறவுகள் ஆகிய சவால்களை ஈராக் சந்தித்து வரும் வேளையில் புதிய பிரதமராக அல் கதீமி பொறுப்பேற்றுள்ளார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு ராணுவ நினைவு விருதை வழங்கி ரஷ்யா கௌரவித்துள்ளது. அதிபர் புதின் இந்த விருதை அறிவித்துள்ளார். 2வது உலகப்போரின் முடிவில் ஜெர்மனி மீதான வெற்றியின் 75வது நினைவு நாளையொட்டி இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரிய மண்ணில் சோவியத் வீரர்களின் பணியை உரிய வகையில் நினைவு கூர்ந்ததற்காக கிம் ஜாங் உன்னுக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக ரஷ்யா கூறியுள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் கடந்த சில வாரங்களாக பொதுவெளியில் காணப்படாமல் இருந்தது அவரது உடல்நிலை பற்றிய பல முரண்பட்ட கருத்துக்களுக்கு வழிவகுத்தது. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அந்நாட்டில் உள்ள உரத் தொழிற்சாலை ஒன்றில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டதாக கூறப்படும் புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இதற்கிடையே சென்ற திங்களன்று இரு நாட்டு எல்லையில் வடகொரிய இராணுவம் தென்கொரியாவிற்கு எதிராக அத்துமீறலில் ஈடுபட்டது. இது இரு நாடுகளுக்கு இடையேயான இராணுவ மோதலுக்கான அறிகுறி இல்லை என்றும் வடகொரிய பாதுகாப்பு படை வீரர்களின் மனநிலையில் உற்சாகத்தை ஏற்படுத்தவே வடகொரியா இது போன்றதொரு முயற்சியை மேற்கொண்டதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் மீண்டும் அரசுக்கு எதிரான மற்றும் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் தலைதூக்கியுள்ளன. இப்போராட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீன அரசு போராட்டக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாச சக்திகளை சீனாவின் நடுவன் அரசு பொறுத்து கொள்ளாது என்று அது கூறியுள்ளது. நாடு கடத்தல் திருத்தச் சட்டம் திரும்ப பெறப்பட வேண்டும் என்றும் ஜனநாயக நடைமுறைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறி கடந்த வருடம் பல மாதங்கள் ஹாங்காங்கில் போராட்டங்கள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா புதிய ஏவுகணையை செலுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்தை நிறுவுவதும் சந்திரனுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புவதும் இந்த ஏவுகணை திட்டத்தின் நோக்கமாகும். 2022 வருடம் சீனா விண்வெளி நிலையம் அமைக்க திட்டமிட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனிக்கு எதிரான வெற்றியின் 75வது ஆண்டு நிறைவு நாளையொட்டி பல ஐரோப்பிய நாடுகளில் கோவிட் தாக்கத்தின் காரணமாக எளிய முறையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஜெர்மனியில் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கலும் பிரான்சில் அதிபர் இமானுவேல் மெக்ரானும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், 2வது உலகப் போரின் போது நிலவிய அதே தேசிய உணர்வு தற்போது கோவிட் 19 என்ற எதிரிக்கு எதிரான போரிலும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். இது குறித்த அறிக்கை வெளியிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப், கோவிட் 19 தாக்கத்தினால் கடினமான தருணத்தை சந்தித்து வரும் அமெரிக்கா அதிலிருந்து மீண்டு வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி ரஷ்ய அதிபர் புதின் வெளியிட்டுள்ள செய்தியில், போர் போன்ற கடினமான இந்த நேரத்தில் மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 2020 ஆண்டுக்கான புலிட்சர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நியூயார்க் நகரின் வாடகை வாகனங்கள் பற்றிய செய்தி தொகுப்பிற்கும் ரஷ்ய அதிபர் புதினின் ஆட்சி பற்றிய தொகுப்பிற்கும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. ஹாங்காங் போராட்டங்கள் பற்றிய செய்தி தொகுப்பிற்கு ராய்ட்டர் செய்தி நிறுவனத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று காஷ்மீரில் 370வது அரசியல் சட்ட திருத்தம் திரும்ப பெறப்பட்டதற்கு பிறகு காஷ்மீர் பற்றிய செய்தி தொகுப்புகளுக்காக முக்தர்கான், அசீன்தார் மற்றும் சன்னி ஆனந்த் ஆகிய செய்தி பத்திரிகையாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல்
பொதிகை நியூஸ் 2007@gmail.com. Thank you.